நீலகிரியில் தொழில் புரட்சி ஏற்படவும் நீலகிரி மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் மோடிஜி அவர்களின் ஆசி பெற்ற திரு டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பீர் தாமரை சின்னத்தில். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வி என் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு. பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது. இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது. இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும். இதுதான் மோடியின் கேரண்டி. நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு. அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்டேன், என்னுடைய ஓட்டு மோடிக்கே. மீண்டும் வேண்டும் மோடி அரசு, இதுவே என்னுடைய கேரண்டி. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள். கொங்கு மண்டலம், கோவை, திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, பொள்ளாச்சி, கரூர், நாமக்கல், சேலம், தருமபுரி ஆகிய 9 மக்களவை தொகுதிகளை கொண்ட ஒரு பகுதி. 2019 மக்களவை தேர்தலில் இந்த 9 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். அதில் கோவை மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் நடராஜன் 176,918 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மக்களவைக்கு இரண்டாவது முறையாக சென்றார். மொத்தம் 56 விவாதங்களில் பங்கேற்ற இவர் ஒரு தனிநபர் தீர்மானத்தை கூட கொண்டு வரவில்லை. மக்களவையில் 253 கேள்விகளை கேட்டுள்ள இவரின் அட்டண்டன்ஸ் 85.76%. இந்த முறை கோவை தொகுதியில் பாஜக சார்பில் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிட உள்ளதால் அந்த தொகுதியை கூட்டணிக்கு வழங்காமல் திமுக நேரடியாக களமிறக்குகிறது. அடுத்து திருப்பூர். இந்த தொகுதியில் 2019 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட்ட சுபாராயன் 93,368 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக மக்களவைக்கு சென்றார். இவர் கடந்த 5 ஆண்டுகளில் 58 விவாதங்களில் பங்கேற்றுள்ளார். மொத்தம் 169 கேள்விகளை கேட்டுள்ள இவர் ஒரு தனிநபர் தீர்மானத்தை கூட கொண்டு வரவில்லை. இவரது அட்டண்டன்ஸ் வெறும் 61.31% மட்டுமே. ஆனாலும் இந்த முறையும் திருப்பூரில் போட்டியிட இவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக தமிழகத்தின் குழுகுழு தொகுதி நீலகிரி. கடந்த முறை இங்கு திமுக சார்பில் போட்டியிட்ட ஆராசா 205,823 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 5வது முறையாக மக்களவைக்கு சென்றார். கடந்த 5 ஆண்டுகளில் 43 விவாதங்களில் பங்கேற்ற இவர் 2 தனிநபர் தீர்மானங்களை கொண்டு வந்துள்ளார். மக்களவையில் 271 கேள்விகளையும் எழுப்பியுள்ளார். இவரது அட்டண்டன்ஸ் 73.35%. கூட்டத்தில் கட்சி தொண்டர்களை திட்டுவது, சர்ச்சை கருத்துக்களை பேசுவது என்று பல்வேறு விவகாரங்களில் சிக்கியிருந்தாலும் இவருக்கு நீலகிரி தொகுதியில் போட்டியிட இந்த முறையும் திமுக சீட் கொடுத்துள்ளது. அடுத்ததாக தமிழகத்தின் மஞ்சள் நகரம் ஈரோடு. இந்த தொகுதியில் கடந்த முறை திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட கணேசமூர்த்தி 210,618 வாக்குகள் பெற்று 3வது முறையாக மக்களவைக்கு சென்றார். அங்கு வெறும் 30 விவாதங்களில் மட்டுமே பங்கேற்ற இவர் ஒரே ஒரு தனிநபர் தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளார். இவர் எழுப்பிய கேள்விகள் மொத்தம் 276. இவரது அட்டண்டன்ஸ் 69.70%. இவர் மார்ச் 28 தற்கொலை செய்து கொண்டார். அடுத்து தமிழகத்தின் தென்னை நகரம் பொள்ளாச்சி. இந்த தொகுதியில் கடந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட சண்முக சுந்தரம் 173,359 வாக்குகள் பெற்று மக்களவைக்கு முதல் முறையாக சென்றார். வெறும் 19 விவாதங்களில் மட்டுமே பங்கேற்ற இவர் ஒரு தனிநபர் தீர்மானத்தை கூட கொண்டு வரவில்லை. இவர் எழுப்பிய கேள்விகள் 216. இவரது அட்டண்டன்ஸ் 77.37%. அடுத்து கரூர் மக்களவை தொகுதி. இங்கு திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட ஜோதிமணி 420,546 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக மக்களவைக்கு சென்றார்.
அங்கு 42 விவாதங்களில் பங்கேற்ற இவர் 2 தனிநபர் தீர்மானங்களை கொண்டு வந்துள்ளார். மக்களவையில் இவர் எழுப்பிய கேள்விகள் 201, இவரது அட்டனன்ஸ் 74.08%. தமிழக காங்கிரஸ் கட்சியில் இவருக்கு பல்வேறு எதிர்ப்புகள் இருந்தாலும் தேசிய தலைமைக்கு இவர் மீது உள்ள நம்பிக்கை காரணமாக இவருக்கு மீண்டும் கரூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக நாமக்கல். இங்கு கடந்த முறை திமுக கூட்டணியில் கொங்கு மக்கள் தேசிய கட்சி சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட AKP சின்னராஜ் 265,151 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக மக்களவைக்கு சென்றார். 5 ஆண்டுகளில் வெறும் 12 விவாதங்களில் மட்டுமே பங்கேற்ற இவர் ஒரு தனிநபர் தீர்மானத்தை கூட கொண்டு வரவில்லை. மொத்தம் 263 கேள்விகளை எழுப்பிய இவரின் அட்டனன்ஸ் 71.89%. இந்த முறையும் கொங்கு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியை திமுக ஒதுக்கியுள்ள நிலையில் இவருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அடுத்து தமிழகத்தின் மாம்பழ நகரம் சேலம். இங்கு கடந்த முறை திமுக சார்பில் போட்டியிட்ட SR பார்த்திபன் 146,926 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக மக்களவைக்கு சென்றார். அங்கு 42 விவாதங்களில் பங்கேற்ற இவர் மொத்தம் 286 கேள்விகளை எழுப்பியுள்ளார். ஒரு தனிநபர் தீர்மானத்தை கூட கொண்டு வராத இவரின் அட்டனன்ஸ் 87.59%. இந்த முறை தேர்தலில் போட்டியிட இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அடுத்தது கிருஷ்ணகிரி. கடந்த முறை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட செல்லக்குமார் 156,765 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக மக்களவைக்கு சென்றார். 5 ஆண்டுகளில் வெறும் 27 விவாதங்களில் மட்டுமே பங்கேற்ற இவர் ஒரு தனிநபர் தீர்மானத்தை கூட கொண்டு வரவில்லை. இவர் எழுப்பிய கேள்விகள் 195. இவரின் அட்டனன்ஸ் 64.96%. இந்த முறையும் கிருஷ்ணகிரி தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு திமுக ஒதுக்கியுள்ள நிலையில் தேர்தலில் போட்டியிட இவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை.